ஜாமீன் பெற்றார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். திருச்சியில் கையெழுத்திட நீதிபதி உத்தரவு. கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் சென்னையில் உள்ள ஒரு வார்டில் திமுகவைச் சேர்ந்த நபர் ஒருவர் கள்ள ஓட்டு போடுவதாக கூறியதைத் தொடர்ந்து அங்கு இருந்த அதிமுகவினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த நபரை சட்டையை கலட்டச் சொல்லி கைகளை கட்டி அடித்து திருடனைப் போல அழைத்து சென்றதாக கூறி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது புகார் கொடுக்கப்பட்டது. புகாரைத் தொடர்ந்து அவர் வீட்டில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஜாமீன் வழங்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அதில் திருச்சியில் தங்கியிருந்து அங்குள்ள கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் 2 வாரங்களுக்கு கையெழுத்திட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.